நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாச்சு கேமராக்கு முன்னாடி வந்து. கொஞ்சம் பயண திட்டங்கள்லாம் ஜாஸ்தியா இருந்தது, வேலைப்பளுவும் இருந்தது, ஆபீஸ்க்கு ஒரு 40 நாள் கிட்ட ஆயிடுச்சு வந்து. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெகுலரா கண்டென்ட் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் மொபைல்ல எல்லாம் எடுத்து போட்டிருந்திருப்பேன். ஸோ சரியான குவாலிட்டி என்னால கொடுக்க முடியாம போயிருக்கலாம் வீடியோலையும் ஆடியோலையும். பட் அதையும் பொருட்படுத்தாம நீங்க கண்டென்ட்ல கவனம் செலுத்தி பார்த்ததுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து எங்க சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர்றீங்க, அதுக்கும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்காக. சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 1.5 மாசமா எனக்கு வந்துகிட்டு இருக்கிற கால், வாரத்துல ஒரு 2 காலாவது, நீங்க ஏன் கிரிப்டோ கரன்சியை பத்தி பேச மாட்டேன்றீங்க, நிறைய பேர் அதுல வந்து பணம் நல்லா வருதுன்னு சொல்றாங்களே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் கூட கிட்டத்தட்ட ஒரு 30% 40% லாபம் சம்பாதிச்சிருக்கேன், நீ ஏன் அதில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிட்காயின் வாங்கலாமா இல்லை எத்தீரியம் வாங்கலாமா, லைட் காயின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதை பற்றி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. நண்பர்களே, நீங்கள் பிட்காயின் வாங்குங்க வாங்காதீங்க, லாபம் சம்பாதிங்க சம்பாதிக்காதீங்க, அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரையும் பொய் சொல்லாமல் திருடாம மற்றவங்களோட மனசையும் உடம்பையும் கெடுக்காம எந்த வழியில வந்து நீங்க பணம் சம்பாதிச்சாலும் அது நல்ல பணம் தான். அது நீங்க பிட்காயின்ல சம்பாதிச்சாலும் சரிதான், இல்ல ஷேர் மார்க்கெட்ஸ்ல சம்பாதிச்சாலும் சரிதான், இல்ல நீங்க வழக்கமா பண்ற ஏதோ ஒரு தொழில உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சாலும் சரிதான். அதாவது மக்கள் பணம் சம்பாதிக்கிற வழிகளுக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது, நல்ல வழியா இருக்கிற வகையில ஓகே தான். பட் இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட நோக்கம் என்னன்னா, சாதாரண மக்களுக்கு, இப்போ பெரிய பணக்காரவங்க ஒரு 1 லட்சம் 10-5 லட்சம் லூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்காது. ஆனால் ஒரு சாதாரண நடுத்தர மக்களோ இல்லை நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற மக்கள் ஒரு சிலர் அப்போ தான் மேலே வந்துக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். அவங்க வந்து பாதுகாப்பு இல்லாத முதலீடுல பண்ணிட்டு அவங்க முதல்ல தொலைச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு பெரிய செட்பேக் வரும். இது வந்து நான் நிறைய பேரோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின்னால பணத்தை இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நியூஸ் கூட பரவாயில்ல நீங்கள் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் வந்திருக்கு. 2008லாம் பார்த்தீங்கன்னா கிராஷ் அப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி கேசஸ்லாம் நடந்ததை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் அது இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல பெரும் பணக்காரங்களை எடுத்து பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரே நாளில் பணம் சம்பாதிச்சிட்டாங்களா கிடையாது. வாரன் பஃபே ஆகட்டும், இல்லை இப்போ எலான் மஸ்க் அவர்கள் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ராபர்ட் கியோசக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க பேரில் நான் குறிப்பிட்றதுக்கான காரணத்தை பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாங்க. பட் அவங்களெலாம் நம்ம இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலுக்கு நம்ம வந்துடுறோம். யாரை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களோட வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதை மறந்துட்டு சீக்கிரம் அவங்கள மாதிரி ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தான் இதுல நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். சார், என்னடா ஷேர் ஏதோ வாங்குங்க விக்கிங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல பிட்காயின் வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்லுவாங்க, நான் என்னமோ வள வளன்னு கதை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்க இதுல ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு, நீங்க முழுசா பாருங்க அவசியம். நண்பர்களே, இந்த பிட்காயின் முதலீடை வந்து நான் வந்து ஆதரிக்கிறது இல்லை, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க அதை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது வந்து உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். என்னோட நண்பர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், கிட்டத்தட்ட நம்மளை ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாருன்னு வைங்களேன். ஆனா இந்த வளர்ந்து வர்ற டெக்னாலஜி வந்து நீ ஏன் தெரிஞ்சுக்க கூடாது, இன்னும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உலகமே எங்கேயோ கிரிப்டோ கரன்சி பக்கம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் ரிஸ்க்னு பேசிக்கிட்டு இருக்கப்பா. தயவுசெய்து டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கப்பா. பிட்காயின்ங்கிறது ஒரு பிளாக்செயின் டெக்னாலஜி, அது எவ்வளவு பெரிய டெக்னாலஜி தெரியுமா, ஃபர்ஸ்ட் அதை போய் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி இது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. யார் அதை தெரிஞ்சுக்கணும், ஒரு டெக்னாலஜியில அவர் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில இருக்காருங்க, பிளாக்செயின் டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு இதை தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் ஒரு பிளாக்செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், இல்லை பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, நான் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நான் ஒரு சாமானியன், ஒரு இன்வெஸ்டர், எனக்கு தேவை எதில் பாதுகாப்பாக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தான், இந்த டெக்னாலஜியை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஐபேடு, iOS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம், நான் போய் iOS டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு தான் இதை யூஸ் பண்ணுமா? ஒரு சாமானியனா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா. அதே மாதிரி இந்த பிட்காயினில் டெக்னாலஜியை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஒரு முதலீட்டாளராக எதில் பணம் போடலாம், எதில் ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம், பாதுகாப்பு என்ன, இதை மட்டும் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதான் மறுபடியும் முன்னாடியே சொல்லிட்டேன், சிம்பிளாக விஷயத்தை புரிஞ்சுக்கோன்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கிரிப்டோ கரன்சியில் உண்மையான சொத்து அசட் அப்படின்னு எதுவும் இருக்கா, நல்லா யோசிங்க. இப்போ நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்க,
ஷேர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு கம்பெனி இருக்கு. அந்த நிறுவனம் லாபம் நஷ்டம்னு கணக்கு காமிக்கிறாங்க. கம்ப்ளைன்ஸ் இருக்கு. அதாவது செபி வந்து செபி என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த காலாண்டு அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணணும், ரெகுலரா ஏதாவது வந்து ஷேர்ஸ் யாராவது பெரிய ஆளுங்க வாங்கினாங்க வித்தாங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு டைமுக்கு இன்டிமேட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி, இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் இதுல அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இன்னும் இல்லை. இப்பத்தான் நம்ம இந்திய அரசாங்கமே அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு விஷயத்துல நீங்க ஏன் ஈடுபடணும்? இதோட ரியல் அசெட் இல்லை, அப்ப ஏன் இதுல ஈடுபடணும்? 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்ப்பா, இன்னைக்கு $40,000 போயிடுச்சு, $60,000 போயிடுச்சு, லாபசமா சந்தோஷம்தான். ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இல்லையா? உண்மையான சொத்தே எதுவும் இல்லாம ஒரு ஏற்ற இறக்கத்தை வச்சு நீங்க பண்ற ஒரு விஷயம்தான் இது. மூணாவது விஷயம், இனிமேல ஃபியூச்சர் கரன்சி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வருமா வராதா? நல்லா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அரசாங்கம் ஆகட்டும், அது அமெரிக்காவாகட்டும் இல்ல இந்தியாவாகட்டும் இல்ல சைனாவாகட்டும், நம்மளோட சொந்த கரன்சியை மீறி இன்னொரு கரன்சிக்கு சாதாரணமா ஒரு பரந்த ஒப்புதலை கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாத்தியம் ரொம்ப கம்மி தான். எந்த அரசாங்கம், இப்போ இந்திய அரசாங்கம் ரூபாய்க்கு பதிலாக எல்லாருமே நீங்கள் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லுவாங்களா? பிட்காயினை வந்து யூனிவர்சல் கரன்சி ஆகிறோம் இல்லை எத்திரியம் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா? சாத்தியம் தானா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பொருளாதாரத்தில் இருக்கோம், சாதாரண பூ வியாபாரம் பண்ணுறவங்களேருந்து கேஷ் பொருளாதாரத்தில் இருக்கும். அப்போ ஒரே நாளில் இப்போ இன்னும் அவங்கள்ட்டெல்லாம் கூகுள் பே பேடிஎம்ன்ற மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஷன்ஸே இன்னும் பரவலாக வர்றங்கிறப்ப இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து உள்ள போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா இப்ப நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, ஆர்பிஐ அவங்களே அவங்களோட சொந்த டிஜிட்டல் கரன்சியை உருவாக்குறதுக்கான திட்டத்துல இருக்காங்க. இப்ப அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கறது வந்து முக்கியம்தான். டெக்னாலஜியை வந்து நம்ம ஆதரிக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி இல்லைன்னா என்ன சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி இல்லைன்னா இப்போ டெக்னாலஜிக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனால் அதில் ஒரு ப்ராப்பர் சர்வேலன்ஸ், அதாவது அதை கண்காணிக்கக்கூடிய வகைகள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அரசாங்கத்தோட வருத்தம். இப்போ பிட்காயின்லாம் வந்து யார் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்க்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதில் சில சிக்கல்கள்லாம் இருக்குது. மூணாவது விஷயம், நல்லா யோசிங்க, கரன்சினா என்னங்க? ஃபஸ்ட்டு நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், அந்த பொருளுக்கு ஈடா வந்து ஒன்று கொடுக்குறேன். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பண்டமாற்று முறைகள் இருந்தது, இப்போ வந்து கரன்சி அப்படின்னு ஒன்று கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிறேன், அது வந்து நம்மளோட வியாபாரத்தை எளிமையாக்கியிருக்கு. உண்மைதான் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பொருளை வந்து இந்திய ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டேங்க, நாளைக்கு மறுநாள் ரூபாய் வந்து ஒரு 10% 5% டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை விற்றவருக்கு நஷ்டமா இல்லையா? நல்லா பண்ணிச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன், 10000 ரூபாய்க்கு பதிலாக நான் பிட்காயின் கொடுத்துறேன், நாளைக்கு வந்து பிட்காயின் வந்து 10% கம்மி ஆயிடுச்சு இல்லை 5% கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒத்துக்கணும், கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ விற்றவருக்கு வந்து நஷ்டம் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லையா? என்ன பண்ணுவார்? ஒரு சிலர் கேட்டால் சொல்கிறாங்க, நான் வச்சுக்குவேன், மறுபடியும் மேலே போகும்ல, இது என்ன கொடுமையாக இருக்கு. சரி ஓகே, நீங்க பொருள் வந்து நீங்க வாங்கின விலையான நாளைக்கு பிட்காயின் ஏறிடுச்சு, அப்ப என்ன சொல்லுவீங்க, ஐயோ நேத்து வாங்கினது போல இன்னைக்கு வாங்கிருக்கலாம்னு சொல்லுவீங்களா? இது ஒரு நிலை இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். ஒரு கரன்சி ஒரு முதலீடு ஆக முடியுமா? அப்ப அதை மீறி அதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை ஒரு அசெட்டா ட்ரீட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்பெகுலேஷன் கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ நாலாவது விஷயம், பிட்காயினை பத்தி நான் நெகட்டிவா எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதை சம்பாதிச்சவங்களையும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அவ்வளவு தூரம் விலைவரியா பேசிட்டு இருக்கேன். இப்போ யார் வந்து பிட்காயினை பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பணம் சம்பாதிச்சவங்க தான். உண்மை இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம எலான் மஸ்க் அவர்களோ இல்ல ராபர்ட் கியோசாக்கியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பிட்காயினை பத்தி கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சி கார்னிவல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அவங்க கிரிப்டோ கரன்சி தான் ஒரு பெரிய அசெட்டுங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நண்பர்களே, அரசாங்கம் நினைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்கள ஒரே நாளில் காணாம போக வைக்க முடியும். நாளைக்கு கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு அரசாங்கம் எனக்கு எதிராக வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வேலை செய்யுது அப்படின்னு நினச்சி அதை பேன் பண்ணாங்கன்னா, அது எலான் மஸ்கா இருந்தாருன்னா இல்லை யாரா இருந்தா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சமீபத்தில் சைனா அரசாங்கத்தில் நம்ம அலிபாபா நிறுவனர் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஜாக்மா, அவர் ஆள் அட்ரஸ் இல்லை இப்போ கிட்டத்தட்ட, ஏன்னா கவர்மெண்ட் எதிர்த்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்ற மாதிரி நியூஸ் படிச்சிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அரசாங்கத்தோட அனுமதியோடையும் ஆதரவோடையும் நடக்கிற ஒரு பிஸ்னஸ்ல நீங்க பண்ற வரையும் தான் உங்களுக்கு வந்து உறுதித்தன்மை இருக்கு அந்த முதலீட்டில். அரசாங்கங்கள்லாம் எப்போ இந்த கரன்சியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிறக்கூடிய ஆபத்து என்ன, இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது
அது என்னைக்குமே ரிஸ்க்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எலான் மஸ்க் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அவர் பெரிய ஆளுங்க, நாளைக்கு அவருக்கு லாஸ் ஆனாலும் அவர் கவலைப்பட மாட்டார், ஏன்னா அவர் பல கோடி சம்பாதிச்சிட்டார். அதுல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கும் நடுத்தர முதலீட்டாளர்களுக்கும் மட்டும்தான், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட்க்கு வருவோம், பிட்காயின்ல வந்த ரிட்டர்ன் வேற ஷேர்ஸ்ல வரலையா? நம்ம சேனல்ல போய் ஷேர் மார்க்கெட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? போய் பாருங்க, 100 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ண ஷேர் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு போகலையா, இல்ல 250 ரூபாய்க்கு போகலையா, இல்ல 300 ரூபா 400 ரூபாயில் வாங்கினேன்னு சொன்ன ஷேர் வந்து இப்போ இன்னைக்கு 1500 ரூபாய் போகலையா? பிஎஸ்சி சார் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்போம் 2000 ரூபா வரையும் போகணும், இப்போ இந்த 2100 ரூபா வரையும் போயிடுச்சு பிஎஸ்சி சார். இப்போ ரிஸ்க் இல்லை இல்லையா, அது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. இப்போ நான்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது என்ன ப்ரைஸ் இருந்தது போய் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா சம்திங்கில் சொல்லியிருப்போம் இல்லையா, இன்றைக்கி 2000 ரூபா, என்ன ஒரு 3.5 மடங்கு ரிட்டர்ன் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ இந்த பிட்காயினில் தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். பட் வாய்ப்புகள் வெளிப்படையாகவும் ஒரு நேர்மையாகவும் ஒரு உண்மைத்தன்மையோடும் இருக்கிற விஷயத்தில் பண்ணுறதை விட்டுட்டு தயவுசெய்து வந்து நிதர்சனம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோள். கிரிப்டோ கரன்சி லவ்வர்ஸ் அவங்களுக்கு வந்து என்னோட வேண்டுகோள், என்னோட கருத்தை தான் நான் அதை பதிவு பண்ணேன். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் சம்பாரிச்சிங்கன்னா சம்பாரிச்சுக்கோங்க, நான் முன்னாடியே ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், நீங்கள் பணத்தை நான் நியாயமான வழியில் சம்பாதிக்கிற வரையும் ஏதோ ஒரு முதலீட்டாக இருந்துக்கட்டும், பட் எல்லாத்துக்கும் அது ஒத்து வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உண்மையை உணரணும். நீங்களும் சொல்ல வரேன், வெறும் கிரிப்டோ கரன்சியில் மட்டும்தான் இப்போ முதலீடு பண்ணுறீங்களா, கொஞ்சம் ஒரு பணத்தை ஒரு லாபம் சம்பாரிச்சிட்டிங்களா, சரி ஓகே அந்த லாபத்திலேருந்து ஒரு பகுதியை ரிஸ்க் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு மதிப்பு வந்து ஒரு 30,000க்கு வந்துருச்சா, சந்தோஷம், வெல்டன். உங்கள் போட்ட முதல்ல எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் வேறு ஏதாச்சும் பாதுகாப்பான முதலீடுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது அதில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க, அப்படியே நீங்கள் மீறி பண்ணுவீங்க நினச்சாங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை வச்சு ட்ரேடிங் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், பட் அன்னன்னைக்கு பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஓவர் நைட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஸோ அதனால் முடிஞ்சளவு கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் ஒரு ட்ரேடிங் மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிட்டு போங்க. உங்கள் ரிஸ்க் எவ்வளோ, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பணத்தை இழக்க தயாராக இருக்கீங்க, இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நான் மேற்சொன்ன விஷயங்களையும் உங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்க. நண்பர்களே, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தோட நோக்கமும் முழுக்க முழுக்க சாதாரண மக்களையும் எளிய மக்களையும் அட்ரஸ் பண்ணி தான் போடுவோம். அதுக்காக வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து பயன் தராது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரல. நாளைக்கு வந்து யாராவது உங்களுக்கு எளிய மக்கள் யாராவது வந்து கேட்குறாங்க அதை பற்றி என்னென்னா, இந்தப்பா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் முதலீடுகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, பாதுகாப்பான வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உண்மையிலேயே விரும்புனீங்கன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்றைக்குமே தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.